வீரர், கணங்களின் நாதன், அதிகார நந்தின்னு அங்கீகாரம் பெற்றவர். சிலாத்தார் சித்திரவாதி தம்பதிக்கு கிடைத்த பிள்ளை நந்தி. அது என்ன கிடைத்த பிள்ளைன்னு கேட்கலாம். ஆமாங்க, பெற்ற பிள்ளை இல்லை, கிடைத்த பிள்ளை. இந்த தம்பதிகளுக்கு திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆகியும் குழந்தையே பிறக்கல. நமக்கு குழந்தையே பிறக்காதான்னு ரொம்ப கவலையோட இருந்திருக்காங்க. சிலாத்தார் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு. தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் சரியான நேரத்துல உனக்கு ஆண் குழந்தை கிடைப்பான்னு வரம் கொடுக்கிறாரு. சிலாதார் அவரோட நிலத்துல ஏர் பூட்டி நிலத்தை உழுது விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஏர் முனையில ஒரு தங்க பெட்டி வெளிவந்திருக்கு. எதுவும் புதையல் இருக்குமோன்னு ஆவலோட திறந்து பார்த்திருக்காரு. அதுல ரிஷப முகத்தோட நாலு கையோட பாக்குறதுக்கு பயங்கரமான ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கு. ரிஷபம் அப்படின்னா காளை மாடு. பயத்துல பெட்டியை மூடிட்டு மறுபடியும் திறந்து பார்த்திருக்காரு. அழகான மனித உடலோடு ஒரு ஆண் குழந்தை கிடைச்சிருக்கு. தக்க சமயத்துல ஆண் குழந்தை கிடைக்கும்னு சொன்ன சிவபெருமானோட வார்த்தைகள் நினைவுக்கு வந்திருக்கு. சந்தோஷத்தோட அந்த குழந்தைய வளர்த்து வந்திருக்காங்க. நந்திக்கு 7 வயசு இருக்கும்போது அவரோட பிறந்த நாள் விழா கோலாகலமா கொண்டாடப்படுது. நந்திய வாழ்த்த தேவாதி தேவர்களும் வந்திருக்காங்க. ஆனா வாழ்த்து தெரிவிக்காமலேயே ஓரமா நின்றிருந்திருக்காங்க. சிலாத்தாருக்கு என்ன ஆச்சு, ஏன் இவங்க குழந்தைய வாழ்த்தாம ஓரமா நிக்கிறாங்கன்னு கவலையோட அவங்க கிட்ட போய் கேக்குறாரு. அப்போ தேவர்கள் எல்லாம், நாங்க வாழ்த்தனா நீண்ட காலம் பேர் புகழோடு வாழ்வாயின்னு வாழ்த்துவோம், ஆனா உன் மகனோட ஆயுள் ரொம்ப குறைவு, சீக்கிரமே இறந்துடுவான்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க வாழ்த்தாம ஒதுங்கி நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டதும் ரொம்ப மனம் முடிஞ்சு போயிடுறாரு சிலாத்தா முனிவர். சின்ன வயசுலயே ரொம்ப அறிவோட இருந்த நந்தி தந்தையோட கவலைய போக்குற விதமா, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு உயிர் கொடுத்த சிவபெருமான் கிட்டேயே தவம் இருந்து என்னோட ஆயில அதிகமாக்கி கேக்குறேன்னு சொல்லி கடுமையான தவம் மேற்கொள்றாரு. அப்போ சிவபெருமான் நந்தியோட தவத்துல மகிழ்ந்து, நீ ஏன் வாகனமா ஏன் கூடையே இருக்கியான்னு கேட்டிருக்காரு. இதை விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்க போகுது, தாராளமா உங்களை சுமப்பேன்னு சொல்லியிருக்காரு நந்தி. சிவபெருமானும் தன்னை தாங்குற சக்தியையும் கொடுத்து பூதகணங்களுக்கு தலைவனாகவும் தனக்கு இணையான ஈஸ்வரன் பட்டத்தையும் கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்காரு. நந்திய வழிபட்டுட்டு தான் சிவபெருமானையே வழிபடுற அளவுக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பிரதோஷம் அன்னைக்கு நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும். அன்னைக்கு சிவபெருமான் நந்தியோட தலையில நடனம் ஆடுவார்னு நம்பப்படுது. வசிஷ்ட முனிவரோட பேத்தி சுயம் பிரகாச நந்தீஸ்வரனுக்கு சிவபெருமான் திருமணமும் செஞ்சு வச்சிருக்காரு.